ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெயின்போ சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வேர்க்கடலை தேங்காய் சட்னி. ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் தேங்காய், வேர்க்கடலை ரெண்டும் ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர், தேவையான அளவு சால்ட் 2, பச்சை மிளகாய் 1/2 லெமன், கடுகு. ஓகே, இதை எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஜாரில் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். வேர்க்கடலை வறுத்து வச்சுருக்கேன், ஸோ அதையும் ஆட் பண்ணிடலாம். லெமன் ஜூஸையும் இதிலே ஆட் பண்ணிக்கலாம். ஹாஃப் லெமன் தான் எடுத்திருக்கேன், ஸோ இதோட சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை இதோட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஜாரில் அரைச்சிட்டு வந்துடலாம். கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க. ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டிங்கன்னா சட்னி கேட்டதுக்கு வேர்க்கடலை சட்னிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். இதில் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1/4 டீஸ்பூன் சில்லி பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கேஸ் ஆஃப் பண்ணிட்டு சட்னி பவுலுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ரொம்பவே டேஸ்டாக இருக்கும் இந்த சட்னி. ஆல்ரெடி உங்களுக்கு வந்து நான் வேர்க்கடலை சட்னி லாஸ்ட் டைம் உங்களுக்கு போட்டிருப்பேன், ஸோ அது வேற சட்னி. இது தேங்காவோடு சேர்ந்துருக்கிறதுனால வேர்க்கடலை சட்னி தேங்காய். அது வந்து வேர்க்கடலையும் சின்ன வெங்காயமும் போட்டிருப்பேன், ஸோ இதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் செஞ்சு பாருங்கள். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.